ஹரிநாடார்னு சொன்னதுமே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சோஷியல் மீடியாலயோ இல்லைன்னா நியூஸ்லயோ ஹரிநாடார் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா இம்மிடியேட்டா நீங்க அதை பாப்பீங்களா மாட்டீங்களா வெல்கம் டு நவீன ஷோ அண்ட் ஐ அம் நிஷா ஹரி சொன்னதுமே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது நீல முடி கழுத்து கை ஃபுல்லாக தங்க நகை இதுதான் ஞாபகத்துக்கு வரும் இப்போ வேணால் ஹரிநாடார்னு சொன்னதுமே நமக்கு வனிதா ஞாபகத்துக்கு வரலாம் இந்த எபிசோட்ல நம்ம ஹரிநாடார் பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான மற்றும் ரொம்ப அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் பொறுத்த வரைக்கும் நல்லா நடித்து பேரு புகழ் வாங்கி மக்கள் எல்லாருமே அவங்க பேரை சொல்ற அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அரசியல் பத்தி யோசிப்பாங்க அரசியல் களத்துக்கு வருவாங்க இதுக்கு மத்தியில அரசியல் சினிமான்னு ரெண்டு களத்திலயுமே அட் டைமில் விளையாடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர்னா அது ஹரிநாடார் தான் முதல்ல அவரோட அரசியல் சைட் பத்தி பார்க்கலாம் படங்காட்டு படை கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் தான் ஹரிநாடார் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான தொழிலதிபர் தொழிலதிபராய் இருந்துட்டு அவங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல் எல்லாம் கேட்டதுக்கு அவருக்கு என்ன பதில் தெரியுமா தமிழ்நாட்டுல நாடார் சமுதாயத்து மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு என்ன ப்ராப்பரான அங்கீகாரம் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல இன்னொரு முக்கியமான விஷயம் நாடார்களோட கோரிக்கைகளும் இது வரைக்கும் பெருசா எதுவும் நிறைவேற்றப்படல அங்கீகாரம்னா அரசியல் அங்கீகாரமா ஸோ இதெல்லாம் கிடைக்கலங்கிறதுக்காக தான் பணங்காட்டு படைன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அது மூலமா நாடார் சமுதாயத்தினருக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் அரசியல்குள்ள வந்ததாக சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக இவர் பேரை சொன்னதுமே எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர்றது கிலோ கணக்குல தங்க நகைகள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தங்க நகைகள் அவ்வளவா போடாம ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தார் ஆனால் மறுபடியும் இப்போ நகைகளை கிலோ கணக்கில் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஏன் இப்படி விடணும் ஏன் இப்படி திருப்பி ஸ்டார்ட் பண்ணணுன்ற டவுட் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது இல்லை ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட சமுதாயத்தில் ஒரு பெரியவர் இந்த மாதிரி நிறைய நகை போடாதன்னு சொல்லிட்டு ஜென்ட்லாக ரொம்ப பொலைட்டாக ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாராம் அதுக்கு மரியாதை கொடுத்து தான் இவர் நகைகள் எல்லாத்தையும் கலட்டிட்டு சாதாரணமாகவே இருந்திருக்கிறாரு ஆனால் இவர் போகிற இடத்துலலாம் இவரை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் நகைலாம் போட்டுட்டு வந்தால் தான் நல்லா கெத்தாக இருக்குது நீங்கன்னாலே உங்க அடையாளமே இந்த நகை தான் அதனால அதை போட்டுட்டு வாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களாம் அதனால தனக்குன்னு இருக்கிற ஒரு தனித்துவத்தை தனக்குன்னு இருக்கிற அந்த ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு இல்லையா அது எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு மறுபடியும் நடமாடும் நகைக்கடையாக கடையாக மாறியிருக்கிறாரு ஹரிநாடார் இவரோட நகையை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இவர்கிட்ட எவ்வளோ நகைகள் இருக்குதுன்னு அதை பற்றி பேசியே ஆகணும் ஏன்னா பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே இவ்வளோ தங்க நகையெல்லாம் ஒரு மனுஷனால அஃபோர்ட் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு யார்கிட்ட தான் காசு இருக்குன்னு எல்லாருக்குமே தோணிருக்கும் ஸோ இவர்கிட்ட எவ்வளோ தங்க நகைகள் இருக்குதுன்னு தெரியுமா சும்மா கெஸ் பண்ணுங்களேன் சொன்னா நம்ப மாட்டீங்க இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒன்பது கிலோக்கு தங்க நகைகள் மட்டுமே இருக்கா இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா ஏதாவது ஒரு எலெக்ஷன் நடக்குது ஆனால் அந்த எலெக்ஷன்ல போட்டிடுறதுக்காக யாராவது நாமினேஷன் தாக்கல் பண்றாங்கன்னா அவங்களோட சொத்து விவரங்கள் எல்லாத்தையுமே அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்துல அவரோட சொத்து மதிப்பை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு ஹரிநாடார் அப்ப அவருகிட்ட இருந்த மொத்த தங்க நகைகளோட மதிப்பு ஏழரை கிலோவா

அதுதான் அவரோட சாதி பெயரான நாடார் என்ற பெயர் ஒரு தங்க சங்கிலி சாதி ஒழிப்ப முன்னிறுத்தி அரசியல் செஞ்சுட்டு இருக்கிற கட்சிகளுக்கு மத்தியில நாடார்னு சாதி பெயர்லயே சங்கிலி அணிஞ்சிட்டு வாக்கு கேக்க வர்றது நியாயமா இந்த கேள்வி நம்மள பலருக்கும் இருக்கும் ஆக்சுவலா இது ஒரு நியாயமான கேள்விதான் ஆனா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா தொகுதியில பெரும்பான்மையாக இருந்தவரும் சமூகத்தினருக்கு தான் எல்லா கட்சிகளுமே சீட்டு கொடுக்கறாங்க சோ அவங்க வெறும் வாய்மொழியா மட்டும்தான் சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்களே தவிர அவங்களோட செயல்கள்ல அது எதுவுமே பிரதிபலிக்கல அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு நாங்குநேரி இடைத்தேர்தலில் அவரை எதிர்த்து இருந்தது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நாடார் வேட்பாளர் தான் அதை ஒரு சுட்டி என்ன சொல்றாருன்னா எதுக்காக வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை அந்த தொகுதியில அந்த கட்சியினர் நிக்க வைக்கல அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கே இருந்த சசிகலா புஷ்பாவோட பினாமி தான் ஹரி நாடார் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த அலிகேஷனுக்கு ஹரிநாடார் என்ன தெரியுமா ஜெயலலிதா இருந்த அந்த காலகட்டத்திலேயே அவரை எதிர்த்து பேசின ஒரே பெண்மணினா அது சசிகலா புஷ்பா தான் அவங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினதுனால ஏடிஎம் கேல இருந்து அவங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் வந்துட்டு இருந்ததாகவும் முட்டை தக்காளி எல்லாம் எரிந்து அவரை அசிங்கப்படுத்த நினைத்ததாகவும் ஹரிநாடார் சொல்றாரு அதனாலதான் சசிகலா புஷ்பாக்கு அவர் ஒரு பாதுகாப்பு கொடுத்தாராம் இன்னொரு ஒரு விஷயத்தை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா அவரோட சமுதாய பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பினது சசிகலா புஷ்பா அதனால அடிப்படையில அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததா சொல்றாரு ஹரிநாடாருக்கு இருக்கு ஒன்பது கிலோ தங்கம் அளவுக்கு எப்படி பணம் முறைகேடான தான் அவர் சொத்து சேர்த்திருப்பாரான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா முறைகேடான வழிகளில் சொத்து சேர்க்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது என்னோட சொந்த ஊர்ல என் பாட்டி தாத்தா காலத்து வீடு இன்னுமே புதுப்பிக்கப்படாம தான் இருக்கு நகை மீது மட்டும்தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரியம் இருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அதனாலதான் நானா உழைச்சு சம்பாதிச்சு நானா கை காசு போட்டு தான் அந்த நகையெல்லாம் வச்சிருக்கிறேன் முறைகேடான வழிகளில் நான் பணம் சம்பாதிக்கிறதா இருந்ததுன்னா வருமான வரித்துறையினர் எப்படி என்னை விட்டு வச்சிருப்பாங்கன்னு கேள்வி கேட்கிறாரு பண மோசடின்னு எதுவுமே நான் பண்ணது கிடையாது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்ன்ற பேரில் நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன் வெளிநாட்டு கம்பெனிகளோடு இணைந்து இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்யும் தொகையை இங்கே இருக்கிற பெரிய கம்பெனிகளுக்கு கடனாக கொடுத்து அதை வசூலிக்கிற வேலையை தான் இந்த கம்பெனி மூலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இதில் சில கம்பெனியினர் ஏமாற்றி கடன் பெறுற நோக்கில் போலியான ஆவணங்களை கொடுத்து கடன் கேட்கிறதும் உண்டு இது போன்ற சமயங்களில் தான் ஏற்கனவே கொடுப்பதாக பேசப்பட்டிருந்த கடன் தொகையை கொடுக்காம நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் உடனே நாங்க தான் அவங்களை ஏமாத்திட்டோம்னு பொய்யான ஒரு வழக்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நாங்க முறையான ஆவணங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சு மோசடி நபர்களை அடையாளம் காட்டிய சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு இவ்வளவு நேரம் அவரோட அரசியல் பிசினஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம் இப்ப அவரோட சினிமா சைட் பத்தி பாக்கலாம் டூ கே அழகானது காதல்ன்ற பெயர்ல ஒரு படத்துல ஹரிநாடார் நடிக்கிறாரு டூ கேன்னு சொன்னது இவர் டூ கே கிட்ஸான்னு கேட்காதீங்க இவரெலாம் எயிட்டிஸ் கிட்ஸ் தான் ஏற்கனவே அரசியல் பிஸ்னஸ்ன்னு ரெண்டு முக்கியமான துறைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒருத்தரால் எப்படி சினிமாலையும் ஒர்க் பண்ண முடியும் எப்படி அதுலயும் டெடிக்கேட்டடா இருக்க முடியும்ன்ற டவுட் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா ரியல் லைஃப்ல இவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அந்த பட கதையில வர்ற ஹீரோவும் வாழ்றாராம் அதனால அந்த படத்துல இவர் நடிச்சாதான் கரெக்டாக இருக்கும்னு டேரக்டர் ரொம்பவே கம்பல் பண்ணாராம் தான் இவரே அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கா இந்த படத்தோட கதை எயிட்டியில் ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் காதலோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு காதலோட சேஞ்சஸ் எப்படி இருந்திருக்குன்றத பத்தி தான் சொல்ல போகிறாங்களாம் அதனால எயிட்டிஸோட ட்ரெண்டான ஹிப்பி பெல் பாட்டம் பேண்ட்ஸ் போட்டு ஒரு கேரக்டர் நடிக்கிறதுல ஆரம்பிச்சு ட்வெண்ட்டி ஒரு மாடர்னான கேரக்டர் வரைக்கும் நான்கு கேரக்டர்ஸ்ல இவரு நடிச்சிருக்கிறாரு அதாவது நான்கு வேடங்களை இந்த ஒரு படத்துல ஹரிநாடா நடிக்க போறாரு தமிழ் சினிமா உலகில காலடி எடுத்து வச்சிருக்கிற இந்த புதிய முகத்தோட ரோல் மாடல் யாரு தெரியுமா தல அஜித் தான் அஜித் எந்த ஒரு பொது விழாக்கள்ல பங்கேற்கலனாலும் அவரோட மனிதாபிமானம் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு எல்லாருக்குமே அவரோட மனிதாபிமானம் பத்தி தெரியும் அதனாலயே ஹரிநாடாருக்கு அஜித்த ரொம்ப பிடிச்சிருச்சா தான் அஜித்தா அவரு ரோல் மாடலா வச்சிருக்கிறாராம் அதுக்குன்னு நடிகர் விஜய் அவருக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா விஜயோட சர்க்கார் படத்துக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா அந்த ப்ராப்ளம் டைம்ல விஜய்க்கு ஆதரவாகவும் ஹரிநாடார் குரல் கொடுத்துருக்காரு இதுதான் இந்த எபிசோடோட ஐ ஹோப் திஸ் ஒன் வாஸ் வெரி மச் இன்ஃபர்மேட்டிவ் இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான எபிசோட்ஸ் பார்க்கறதுக்காக ஸ்டேட்யூன் வித் காவேரி நியூஸ் மீண்டும் இன்னொரு நவீன ஷோவில் சந்திக்கலாம் நான் பேஷா பியூஸ் Редактор субтитров А.Семкин